If you look at the classic yogic system, நீங்க பாரம்பரிய யோக முறையை கவனிச்சா அது ஆண் உடலுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்குது. அதை எங்கேயோ ஒரு குகையிலையோ மலையிலையோ ஏதோ ஒரு காட்டிலையோ யாரோ ஒரு குரு சொல்லி கொடுத்தாங்க. அதனால இன்னைக்கு கண்டபடி கற்றுக் கொடுக்கப்படுற நிறைய யோக முறைகள் சரியா கையாளப்படலைன்னா பெண் உடலுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். பெண்கள் செய்யவே கூடாத சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்களை குறிப்பிட்ட சமயத்தில் அவங்க செய்யக்கூடாது. யோகா என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்னென்ன வழிகளில் மாறுபடுது? ஒரு பெண்ணாக மாதவிலக்கு சமயங்களில் யோக பயிற்சிகளுக்கு உறுதுணையாக நான் செய்யக்கூடியது ஏதாவது இருக்கா? If you look at the classic yogic system, நீங்க பாரம்பரிய யோக முறையை கவனிச்சா அது ஆண் உடலுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்குது. அதில் அவங்க பெண் உடலை கருத்தில் கொள்ளலை. ஏன்னா பெண்கள் அந்த காலத்தில் சாதனை செய்ய வந்ததே இல்லை. அவங்களுக்கு அப்படி வர சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு பல காரணங்களால், உடல் ரீதியான காரணங்கள், சமூக காரணங்கள், அப்போ மற்ற எல்லாமே இருந்த விதம். ஏன்னா அப்போ யோகா ஒரு ஸ்டுடியோவில் சொல்லிக் கொடுக்கப்படலை. அதை எங்கேயோ ஒரு குகையிலையோ மலையிலையோ ஏதோ ஒரு காட்டிலையோ யாரோ ஒரு குரு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் அந்த காலத்தில் பெண்களால் போக முடியல. அதனால் 90% யோக முறைகள் ஆண் உடலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு, பெண் உடலுக்கு ஏற்ற தான் இல்லை. அதனால் இன்னைக்கு கண்டபடி கற்றுக் கொடுக்கப்படுற நிறைய யோக முறைகள் சரியாக கையாளப்படலைன்னா பெண் உடலுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களில் ஒன்று மயூராசனா. உங்களை மயூராசனா செய்ய வேண்டான்னு சொன்னாங்க தானே? ஏன்னா அது உங்களுக்கு பொருத்தமானதில்லை. அது ஆண் மயிலாசனா, பெண் மயிலாசனா இல்லை. இந்த மாதிரி பல அம்சங்கள் இருக்குது. அதில் சிலது ரொம்ப உடல் ரீதியான அம்சங்கள், சிலது சற்றே சூட்சுமமானது. ஆனால் அது இருக்குது. பெண்கள் செய்யவே கூடாத சில விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்களை குறிப்பிட்ட சமயத்தில் அவங்க செய்யக்கூடாது. அதனால் அவங்க எதை செய்யவே கூடாது? பொதுவாக ஈஷா யோகாவில் நம்ம அந்த விஷயங்களை பார்க்கறது கூட இல்லை. மயூராசனாவை தவிர இன்னும் சில விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பிரம்மச்சாரிகளுக்கு சில விஷயங்கள் இருக்குது, அது மற்றவங்களுக்கு தேவையில்லை. குறிப்பிட்ட சமயங்களில் எதை செய்யக்கூடாதுங்கிறது பெண்ணுக்கு பெண் மாறுபடும். அது கொஞ்சம் வித்தியாசப்படலாம். எல்லாரும் அந்த சில நாட்களில் இன்னொருத்தர மாதிரி கஷ்டப்படுறதில்ல. சிலருக்கு அந்த நாட்கள் அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுடும். சிலர் அதனால் அதிக தொந்தரவடையாமல் இருப்பாங்க. மனதளவுலையோ உடல் அளவுலையோ பாதிப்படைய மாட்டாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து சின்ன மாறுதல்களை செய்யணும். ஆனால் நம்ம ரொம்ப அழுத்தமான எதையும் செய்கிறோன்னா சக்தியாக செய்கிற மாதிரியான பயிற்சியாக இருந்தால் அந்த சமயத்தில் அது தவிர்க்கிறது சிறந்தது. ஏன்னா எந்த விதமான வலிமையான செயலும் உடல்லையும் மனதிலையும் பதட்டத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா அந்த சமயத்தில் உடம்பு இயற்கையாகவே கொஞ்சம் ஓய்வையும் அமைதியையும் தேடும். தீவிரமான செயலை இல்லை. ஆசனாவை விட கிரியாவில் வேறு சில அம்சங்கள் இருக்குது. நீங்கள் ஆசனங்களை ரொம்ப தளர்வாக செய்ய கற்றுருக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த நிலைக்கு இன்னும் வரலைன்னா சில விஷயங்களை தவிர்க்கிறது சிறந்தது. ஆனால் நீங்கள் ஆசனாக்களை முறையாக செஞ்சால் உங்கள் மாதவிடாய் நாட்களில் ஏற்படுற கஷ்டங்கள் முழுவதும் சரியாகணும். உங்கள் சாதனை சரியாக இருந்தால் குறைஞ்சது உங்கள் வலியும் தசைப்பிடிப்பு முற்றிலுமாக காணாமல் போயிடணும். சாதனை செய்த பிறகு அது அதிகமாக இருக்குதுன்னா நீங்கள் 3 மாதம் காத்திருக்கணும். 3 மாதத்துக்கு பிறகு அது குறையலைன்னா உங்கள் சாதனாவை நம்ம மறுபடியும் பார்க்கணும். எப்படி செய்கிறீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் செய்கிறது சரியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கிரியாவில் அதிக கட்டுப்பாடுகள் இருக்குது.
ஆசனங்களில் அவ்வளவு கட்டுப்பாடுகள் இல்லை. சில பயிற்சிகளில் குறிப்பிட்ட உடல்நிலைகளாக இருக்கலாம், அதோட கிரியாவிலையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம சூரிய கிரியா செய்கிறோம், சூரிய கிரியாவை நம்ம கவனமாக பார்க்கணும். ஏன்னா அப்போ சூரியன் உங்களுக்குள்ளே ரொம்ப அதிகமாக எரிஞ்சா ஒரு நிலையில் அது ரொம்ப நல்லது. ஆனால் அது உங்கள் பெண்தன்மையான அம்சங்களுக்கு தொந்தரவாக இருந்தால் அதில் நம்ம கொஞ்சம் மாற்றம் செய்யணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றணும். இது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பார்க்கறது ரொம்ப முக்கியம், ஒரே பொதுவான பரிந்துரை கிடையாது. ஆனால் பொதுவாக நம்ம ஈஷா யோகாவை சொல்லி கொடுக்கறத தவிர்க்க தேவையில்லை, எல்லாமே செய்யலாம். கபாலபாத்தி தவிர மற்ற எல்லாத்தையுமே செய்யலாம். கேன் பீ டன்.